ஆதியாகமம் அதிகாரம் 46. பின் இஸ்ரவேல் தனக்குள்ள யாவற்றையும் சேர்த்து கொண்டு பயணமாகி பிரமாணிக்க கிணறு என்னும் இடம் வந்து சேர்ந்தான். அவ்விடத்தில் தன் தந்தையாகிய ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக் கொடுத்தான். அன்றிரவு கடவுள் அவனுக்கு தோன்றி யாக்கோப் யாக்கோப் என்று அழைப்பதை கேட்டு அவன் இதோ இருக்கிறேன் என்று பதில் கூறினான். கடவுள், உன் தந்தையின் எல்லாம் வல்ல கடவுள் நாமே, அஞ்சாதே, எகிப்து நாட்டிற்கு போ, ஏனென்றால் அங்கே உன்னை பெருங்குடியாக வளர செய்வோம். நாம் உன்னோடு அவ்விடத்திற்கு வருவோம். நாம் அவ்விடத்திலிருந்து திரும்பி வரும்போது உன்னை கூட்டி வருவோம். சூசை உன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோபு பிரமாணிக்க கிணறு என்னும் இடத்திலிருந்து எழுந்தான். அப்பொழுது அவன் புதல்வர்கள் அவனையும் அவன் பிள்ளைகளையும் மனைவிகளையும் முதிர்ந்த வயதினனாகிய அவனுக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டான். கானான் நாட்டில் அவன் சம்பாதித்திருந்த சொத்துக்கள் யாவற்றையும் கூட சேர்த்து கொண்டான். யாக்கோபு அவற்றோடு தன் இனத்தார் எல்லாரோடும் எகிப்துக்கு போனான். அவன் புதல்வரும் பேரரும் புதல்வியரும் அவன் இனத்தார் அனைவரும் அவனோடு போனார்கள். இஸ்ரவேல் தன் புதல்வரோடு எகிப்தை அடைந்தபோது அவனுடைய புதல்வர்களின் பெயர்களாவன: மூத்த புதல்வன் ரூபன், ரூபனின் புதல்வர் ஏனோக், பாலு, எஸ்ரோன், கர்மி என்பவர்களாம். சிமையோனின் புதல்வர் ஜமுயேல், ஜமீன், அகூத், ஜக்கீன், சோஹார். கானானிய பெண்ணின் மகனான சவுல் என்பவர்களாம். லேவியின் புதல்வர் எர்சோன், காவாத், மெராரி என்பவர்களாம். யூதாவின் புதல்வர் கேர், ஊனான், சேலா, பாரோஸ், ஜாரா என்பவர்களாம். கேரும் ஊனானும் கானான் நாட்டிலே இறந்து போயினர். எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள் பாரேசிக்கு பிறந்த புதல்வர்களாம். இசாக்காரின் புதல்வர் தோலா, புவா, ஜோப், செமிரோன் என்பவர்களாம். சரேத், எலோன், ஜயலேல் என்பவர்கள் சாபுலோனின் புதல்வர். இவர்களை லியால் என்பவள் சீரியாவிலுள்ள மெசபத்தோமியாவிலே பெற்றாள். தீனாள் அவளது புதல்வி. அவளுக்கு பிறந்த புதல்வர் புதல்வியர் எல்லாரும் 33 பேர். காத்தின் புதல்வர் செப்பியோன், அக்கி, சூனி, எசபோன், கேரி, அரோதி, ஆரேலி என்பவர்களாம். ஆசேரின் புதல்வர் ஜமினே, ஜெசுவா, ஜெசுவி, பெரியா என்பவர்களாம். சாரால் இவர்களுடைய சகோதரி. எபேரும் மெர்கியலும் பெரியாவின் புதல்வர். இவர்கள் லாபான் தன் புதல்வியாகிய லியாளுக்கு கொடுத்த ஜெல்பாலுடைய பிள்ளைகள். அவள் இந்த 16 பேர்களையும் யாக்கோபுக்கு பெற்றாள். சூசை, பெஞ்சமின் என்பவர்கள் யாக்கோபின் மனைவி ராகேலின் புதல்வர்கள். சூசைக்கு எகிப்து நாட்டிலே புதல்வர் பிறந்தனர். எலியோபோலிஸின் குருவாகிய புத்திபாரே என்பவரின் புதல்வியான ஆஸ்னேட் அவர்களை அவருக்கு பெற்றனர். அவர்கள் மனாசே, இப்ராயிம் என்பவர்களாம். பெஞ்சமினின் புதல்வர் பேலா, பேகூர், அஸ்பேல், ஜெரா, நாமான், எக்கி, ரோஸ், மொபீம், ஓபீம், ஆரோத் என்பவர்களாம். இவர்களே ராகேல் யாக்கோபுக்கு பெற்ற 14 புதல்வர்களாம்.
தானுக்கு ஊசியம் என்னும் ஒரே புதல்வன் இருந்தான். நெப்தலியின் புதல்வர் ஜசியேல், கூனி, ஜசேல், சல்லேம் என்பவர்களாம். இவர்கள் லாபான் தன் புதல்வியாகிய ராகேலுக்கு கொடுத்த பாலாளின் புதல்வர். இவர்களை அவள் யாக்கோபுக்கு பெற்றாள். அவர்கள் மொத்தம் ஏழு பேர்களாம். யாக்கோபன் புதல்வனுடைய மனைவிகளை தவிர அவனுடைய சந்தான புதல்வராயிருந்து எகிப்தில் குடிபுகுந்தோர் எல்லாரும் 66 பேர். எகிப்து நாட்டிலே சூசைக்கு பிறந்த புதல்வர்களோ 2 பேர். ஆகவே எகிப்தில் குடிபுகுந்த யாக்கோபின் குடும்பத்தார் எல்லாரும் 70 பேர்களாம். ஏசே நாட்டில் சூசை தம்மை வந்து சந்திக்க வேண்டும் என்று சொல்லும்படி யாக்கோபு யூதாவை அவனுக்கு தூதராக அனுப்பினார். இவன் அவ்விடம் சேர்ந்ததும் சூசை தம் தேரை தயார் செய்து அதன் மேல் ஏறி தந்தைக்கு எதிர்கொண்டு போய் அவனை கண்டவுடன் அவன் கழுத்தின் மீது விழுந்து அணைத்து அணைத்து அழுதார். அப்பொழுது தந்தை சூசையை நோக்கி, அப்பா மகனே, உன் முகத்தை நான் கண்டுவிட்டேன். எனக்கு பின் உன்னை உயிருடன் இவ்வுலகில் விட்டு வைப்பேன். ஆதலால் எனக்கு எப்பொழுதே சாபு வந்தாலும் மகிழ்ச்சிதான் என்றான். அவரோ தம் சகோதரரையும் தம் தந்தையின் குடும்பத்தாரையும் பார்த்து, நான் பார்வோனிடம் போய் கானான் நாட்டிலிருந்து என் சகோதரர்களும் என் தந்தையின் குடும்பத்தாரும் என்னிடம் வந்திருக்கிறார்கள். அவர்களோ ஆடு மேய்ப்பவர்கள். மந்தைகளை வைத்து பேணுவது அவர்கள் தொழில். அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் தங்களுடன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு செய்தி சொல்லுவேன். அவர் உங்களை வரவழைத்து உங்கள் தொழில் என்ன என்று வினவும் போது நீங்கள் மறுமொழியாக, சிறு வயது முதல் இந்நாள் வரை உமது அடிமைகளாகிய நாங்கள் எங்கள் முன்னோர்களைப் போல் மேய்ப்பர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். நீங்கள் ஏசியன் நாட்டில் குடியிருக்கும்படியாகவே அவ்விதம் சொல்லுங்கள். ஏனென்றால் ஆடு மேய்ப்பவர்களை எகிப்தியர் மிகவும் வெறுக்கின்றனர் என்றார். ஆதியாகமம் அதிகாரம் 47. பின் சூசை பார்வோனிடம் போய், என் தந்தையும் என் சகோதரர்களும் தங்கள் ஆடு மாடு முதலியவற்றோடும் தங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றோடும் கானான் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். இதோ அவர்கள் ஏசிய நாட்டில் தங்கியிருக்கிறவர்கள் என்று அறிவித்தார். பின் கடைசியில் பிறந்த தம் சகோதரர்கள் 5 பேரை அரசன் முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார். அவன் அவர்களை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என அவர்கள் உமது அடிமைகளாகிய நாங்கள் எங்கள் முன்னோரைப் போல் ஆடு மேய்ப்பவர்கள். உம் நாட்டிலே குடியிருக்க வந்தோம். ஏனென்றால் கானான் நாட்டிலே மிக கொடிய பஞ்சம் ஏற்பட்டதால் அடியோர்களின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமல் போயிற்று. அடியோர்கள் ஏசிய நாட்டில் தங்கியிருக்கும்படி உத்தரவளிக்க வேண்டுமென்று மன்றாடுகிறோம் என்றனர். அப்பொழுது அரசன் சூசையை நோக்கி, உம் தந்தையும் உம்முடைய சகோதரர்களும் உம்மிடம் வந்திருக்கிறார்களே. எகிப்து நாடு உமது பார்வையில் இருக்கிறது. சிறந்த இடத்தில் அவர்களை குடியேறும்படி செய்யும். ஏசிய நாட்டையே அவர்களுக்கு சொந்தமாய்க்கொடும். அவர்களில் திறமையுள்ளவர்கள் உண்டென்று நீர் அறிவீராயின் என் மந்தைகளை பேணுவதற்கு அவர்களை தலைவராக நியமிக்கலாம் என்றான். அதன்பின் சூசை தம் தந்தையை அழைத்து வந்து அரசன் முன் நிறுத்தினார். யாக்கோபு அரசனுக்கு ஆசிமொழியை கூறின பின் பார்வோன் அவனை நோக்கி, உமது வயதென்ன என்று வினவினான். அதற்கு அவன், என் அலைந்து திரிந்த வாழ்வின் காலம் 130 ஆண்டுகள்.
அது கொஞ்சமுமாய் கேடுகள் நிறைந்ததுமாய் இருந்துள்ளதுமன்றி எம் முன்னோருடைய அலைந்த வாழ்வின் ஆயுட்காலத்தை வந்து எட்டவுமில்லை என்று பதில் கூறிய பெண் அரசனை ஆசீர்வதித்து வெளியே போனான். பின் சூசை பாதவும் கட்டளையிட்டிருந்தபடி தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் எகிப்து நாட்டிலே வளமான நாடாகிய இராம்சேசை உரிமையாய் கொடுத்தார். மேலும் அவர்களையும் தம் தந்தை வீட்டார் அனைவரையும் பராமரித்து அவர் அவர்களுக்கு உணவும் அளித்து வந்தார். ஏனென்றால் பூமி எங்கும் உணவு கிடைக்கவில்லை, பஞ்சம் மிக கொடியதாயிருந்தது. குறிப்பாக அது எகிப்திலும் கானான் நாட்டிலும் கொடியதாய் இருந்தது. சூசை அந்நாட்டாருக்கு தானியம் விற்று அதனால் வந்த பணமெல்லாம் சேர்த்து அரசனின் கருவூலத்தில் சேர்த்து வைத்து வந்தார். தானியம் வாங்க வகையில்லாமல் போனபோது எகிப்தியர் எல்லாரும் சூசையிடம் வந்து எங்களுக்கு உணவு தாரும், பணம் இல்லை என்பதனால் உம்முன் நாங்கள் சாக வேண்டுமோ என்றனர். அதற்கு அவன், உங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் உங்கள் ஆடு மாடு முதலியவற்றை கொண்டு வாருங்கள், அவற்றுக்கு பதிலாக உங்களுக்கு தானியங்களை தருவேன் என்று பதில் சொல்ல கேட்டு அவர்கள் போய் மந்தைகளை கொண்டு வந்தபோது சூசை குதிரைகளையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அவற்றுக்கு பதிலாக அவர்களுக்கு தானியங்களை கொடுத்தார். இப்படி மிருகங்களை கைமாறாக பெற்று அவர்களை அந்த ஆண்டு காப்பாற்றி வந்தார். அடுத்த ஆண்டிலே அவர்கள் மறுபடியும் வந்து அவரை நோக்கி, பணமும் செலவழிந்து போயிற்று, ஆடு மாடு முதலியவையும் இனிமேல் இல்லை, இதை துறை அவர்களுக்கு தெரிவிக்காது இருப்பது முறையன்று, இனி என்ன, உடலும் எங்கள் நிலங்களும் போக எங்களிடம் மீதியானது வேறொன்றும் இல்லை என்று தங்களுக்கு தெரியும், உமது கண்முன் நாங்கள் ஏன் சாக வேண்டும், எங்கள் நிலங்களும் நாங்களுமே உமது உடைமைகளாயிருப்போம், அரசருக்கு அடிமைகளாக எங்களை வாங்கி எங்களுக்கு தானியம் கொடும், கொடாவிட்டால் நாங்களும் சாக நிலமும் பாழாய் போகும் என்றனர். அப்படியே சூசை எகிப்தியருடைய நிலங்களை எல்லாம் வாங்கி கொண்டார். ஏனென்றால் பசி பொறுக்க மாட்டாமல் அவர்கள் தங்கள் நிலம் சொத்து எல்லாவற்றையும் விற்றுவிட்டனர். அவை பார்வோனுக்கு சொந்தமாயின. பூமி மட்டுமல்ல, ஓர் எல்லையிலிருந்து மறு எல்லை வரையிலும் உள்ள குடிகளெல்லாம் அரசனுக்கு அடிமைகளானார்கள். குருக்களுடைய நிலத்தை மட்டும் அவர் வாங்கவில்லை, ஏனென்றால் அது அரசனாலே மானியமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்ததனாலும் அவர்களுக்கு அரசாங்கமே தானியங்களை கொடுத்து வந்ததனாலும் அவர்கள் தங்கள் நிலங்களை விற்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை. அப்பொழுது சூசை மக்களை நோக்கி, இன்று முதல் பாரவோன் உங்களையும் உங்கள் நிலங்களையும் உடைமையாக கொண்டிருக்கிறார், அது உங்களுக்கு தெரியும், இப்போது உங்களுக்கு விதை தானியம் கொடுக்கிறேன், வாங்கி நிலத்தில் விதையுங்கள், அது விளைந்தால் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பாகம் அரசருக்கு செலுத்துவீர்கள், மற்ற நான்கு பங்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் பிள்ளைகளுக்கும் உணவாகவும் உங்களுக்கு சொந்தமானதாகவும் இருக்கட்டும் என்று சொன்னார். அதற்கு அவர்கள், எங்கள் உயிரே தங்கள் கைகளில் இருக்கிறது, துறை அவர்கள் கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்தால் போதும், நாங்கள் மகிழ்ச்சியோடு அரசருக்கு பணிவிடை செய்வோம் என பதில் கூறினர். அது முதல் இந்நாள் வரை எகிப்து நாடெங்கும் ஐந்தில் ஒரு பாகம் அரசுகளுக்கு செலுத்துவது வழக்கம். இது தேச சட்டம் போல் ஆயிற்று. குருக்களுடைய நிலங்களுக்கு மட்டும் அத்தகைய வரி இல்லை. இஸ்ராயேல் எகிப்திலே, அதாவது ஏசிய நாட்டிலே குடியிருந்து அதனை உரிமை கொண்டும்
அங்கே மிகவும் பழகி பெருகி வந்தான். யாக்கோபு 17 ஆண்டு எகிப்தில் இருந்தான். அவன் வாழ்நாள் மொத்தம் 147 ஆண்டுகள். அவன் தன் மரண நாள் நெருங்கி வருவதைக் கண்டு தன் மகன் சூசையை வரவழைத்து அவரை நோக்கி, என்மேல் உனக்கு அன்பிருக்குமாயின் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என்னை எகிப்தில் அடக்கம் செய்வதில்லை என்று சத்தியமாய் சொல்ல கருணை கொள்வாயாக. நான் என் மூதாதையரோடு மரணத்தியல் கொள்ள விரும்புகின்றேன். எனவே நீ என்னை இந்நாட்டிலிருந்து கொண்டு போய் என் முன்னோர்களின் கல்லறையிலே என்னையும் அடக்கம் பண்ணுவாயாக என்றான். அதற்கு சூசை, நீ கட்டளையிட்டபடியே செய்வேன் என்றார். அப்பொழுது அவன், எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவர் ஆணையிட்டு கொடுக்கவே இஸ்ராயேல் படுக்கையின் தலை மாட்டு பக்கம் திரும்பி கடவுளை தொழுதான். ஆதியாகமம் அதிகாரம் 48. இதன் பின்னர் அவர் தன் தந்தையின் உடல்நலம் சரியில்லை என்று சூசைக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவர் தம் இரு புதல்வர்களாகிய மனாசேயையும் எப்ராமியையும் அழைத்து கொண்டு பயணமானார். இதோ உம் புதல்வர் சூசை உம்மிடம் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு சொல்லவே அவன் திடம் கொண்டு எழுந்து கட்டலின் மேல் அமர்ந்தான். பின் தன் கிட்ட வந்த சூசையை நோக்கி, இயலாமல்ல கடவுள் கானான் நாட்டிலுள்ள லூசாவிலே எனக்கு காட்சியளித்து என்னை ஆசீர்வதித்து நாம் உன்னை பழுகி பெருக செய்வோம், உன்னை கூட்டமான பெருங்குடியாக செய்வோம், இந்நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் சந்ததியாருக்கும் நித்திய உரிமையாக்கி தருவோம் என்றருளினார். ஆகையால் நான் எகிப்துக்கு வந்து உன்னிடம் சேருவதற்கு முன்னே உனக்கு இந்நாட்டிலே பிறந்த 2 மக்களும் எனக்கு புதல்வர்களாயிருப்பார்கள். ரூபன் சிமையோன் போன்று இப்ராஹிமும் மனாசேயும் என்னுடையவர்கள் என்று எண்ணப்படுவார்கள். இவர்களுக்கு பின் நீ பெறும் மற்ற புதல்வர்களோ உன்னுடையவர்களாயிருப்பார்கள். அவர்கள் தத்தம் சகோதரருடைய பெயரால் அழைக்கப்பட்டு அவரவர்களுக்கு உரிய உரிமையில் பங்கு பெறுவார்கள். ஏனென்றால் நான் மெசபத்தோமியாவை விட்டு வருகையில் வழியிலே எனது ராக்கேல் கானான் நாட்டில் இறந்தாள். அப்பொழுது வசந்த காலம். நான் எபிராத்தாவுக்கு அண்மையில் இருந்தேன். பெத்லகேம் என்று அழைக்கப்படுகிற எபிராத்தா ஊருக்கு போகும் பாதை ஓரத்திலே அவளை அடக்கம் செய்தேன் என்றான். பின் அவன் சூசையின் புதல்வர்களை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டதற்கு சூசை, இவர்கள் இந்நாட்டிலே கடவுள் எனக்கு தந்திருந்த புதல்வர்கள் என்று சொல்ல, அவன் அவர்களை என் அருகில் கொண்டு வா, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றான். உள்ளபடி முதல் வயதினால் இஸ்ராயலின் கண்கள் மங்களாயிருந்தன. எனவே அவன் நன்கு பார்க்கக்கூடாதவனாயிருந்தான். அவர்களை தன் அருகிலே சேர்ப்பித்த போது அவன் அவர்களை முத்தமிட்டு அரவணைத்து கொண்டான். பின் தன் மகனை நோக்கி, நான் உன்னையும் காணும் பேறு பெற்றேன், உன் புதல்வர்களையும் காணும்படி கடவுள் அருள் செய்துள்ளார் என்றான். சூசை யாக்கோபின் மடியிலிருந்த தன் பிள்ளைகளை பின்னிட செய்து தாமே தரை மட்டும் குனிந்து வணங்கினார். பின் சூசை இப்ராஹிமை தம் வலப்பக்கத்திலே வைத்து இஸ்ராயலின் இடக்கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடப்பக்கத்திலே வைத்து இஸ்ராயலின் வலக்கைக்கு நேராகவும் நிறுத்தினார். யாக்கோபு தன் இரு கைகளையும் குறுக்கீடாக அமைத்து கொண்டு வலக்கையை இளையவன் இப்ராஹிம் தலைமையிலும் இடக்கையை மூத்தவன் மனாசே தலைமையிலும் வேண்டுமென்றே வைத்து சூசையின் புதல்வர்களை ஆசீர்வதித்தான். எப்படி என்றால், என் தந்தையரான ஆப்ரஹாம் ஈசாக் எவருடைய திருமணம் நடந்தொழுகி வந்தனரோ
இளமை முதல் இந்நாள் வரை என்னை பேணி காத்து வருகின்ற அந்த கடவுளும் என்னை எல்லா தீமையினின்றும் மீட்ட வானவனும் இச்சிறுவர்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் என் பெயரும் என் தந்தையரான ஆப்ரகாம் ஈசாக்கின் பெயர்களும் இவர்களுக்கு இடப்படுவாக. பூமியில் இவர்கள் மிகுதியாக பெருக கடவார்கள் என்றான். தந்தை தன் வலக்கையை இப்ராஹிம் தலைமையில் வைத்திருந்தது கண்டு சூசை மன வருத்தம் கொண்டு இப்ராஹிம் தலைமையிலிருந்து தன் தந்தையின் கையை மனாசையின் தலைமையில் வைக்கும்படி எடுக்க முயன்று, தந்தையே இது தகுதி அல்லவே, இவன்தான் மூத்தவன், இவன் தலையின் மேல் உமது வலக்கையை வைக்க வேண்டும் என்றார். அதற்கு அவன் இசையாமல், தெரியும் மகனே, எனக்கு தெரியும், இவன் பெருங்குடியாக பழகுவான் என்பது மெய்யே, ஆனால் இவன் தம்பி இவனிலும் பெரியவனாவான், அவன் சந்ததியார் திரளான மக்களுக்காக பெருகுவார்கள் என்று சொல்லி அவர்களை அப்பொழுதே ஆசீர்வதித்து, உன்னில் இஸ்ராயேல் ஆசீர்வதிக்கப்படுவதுமன்றி கடவுள் இப்ராஹிமுக்கும் மனாசேக்கும் செய்தது போல் உனக்கும் செய்ய கடவாராக என்று சொல்லவும் படும் என்றான். அவ்விதமாய் இப்ராஹிமை மனாசேக்கு முன்னிடத்தில் வைத்தான். பின் அவன் தன் மகன் சூசையை நோக்கி, இதோ நான் சாகப் போகிறேன், ஆண்டவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்கள் மூதாதையருடைய நாட்டிற்கு உங்களை திரும்பவும் போக செய்வார், உன் சகோதரருக்கு கொடுத்ததை காட்டிலும் உனக்கு நான் ஒரு பாகம் அதிகமாய் கொடுக்கிறேன், அதை நான் என் வாளினாலும் என் வில்லினாலும் அமோரையர் கையிலிருந்து சம்பாதித்தேன் என்றான்.